ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, அதாவது கிரெடிட் பில்ல மறுபடியும் வந்துட்டு ஒரு வலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜ் மாதிரி ரிசீவ் ஆகிட்டுருக்கு. இது போல் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் லோன் அப்ளை பண்ணுங்கள், ஸ்டார்டிங் 20,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இது வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த கிரெடிட் பியை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன், அதாவது ஒரு அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதோட அபவுட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அதாவது ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு அபவுட் திஸ் ஆப் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ஃப்ரம் ஸ்டார்டிங் 1,000 ருபீஸ்லேருந்து வந்துட்டு 2 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, அக்செப்டபிள் தான். ஸோ 500 கொடுக்குறதில்ல, அதுலேயே 62 வந்துட்டு நமக்கு டென்யூர் டேட்டு கொடுக்குறாங்களாம். ஒரு 1000 ரூபாய்க்கு 62 கொடுப்பாங்களா? சத்தியமாக கிடையவே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம். இது மாதிரி தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க கொடுக்குறதே கிடையாது ஒரு நாள் கூட. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் 2.49% தானா? நம்புகிற மாதிரியா இருக்குது? இல்லை டென்யூர் டேட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 62 என்னால் நம்பவே முடியல. ஸோ இது எதுக்காக இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதெல்லாம் நம்மளே பார்த்தா தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த வீடியோவோட எண்டில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான ஒரு விளக்கம் இதில் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் என்ன விஷயம் இதில் நடந்துகிட்ருக்கு, பேக்கெண்டில் என்ன ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடும். நிறைய பேர் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் எல்லாமே லோன் எடுக்க போகிறோம். அந்த பக்கம் போகிறதுக்காரணமே இக்கட்டான சூழ்நிலை தான். கண்டிப்பாக டிஜிட்டல் லோனில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. அப்படி தான் பண்ணுவாங்க, ஏன்னா நம்மளோட தேவை தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பணம். இதில் நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதாவது சதுரங்க வெட்டன்னு ஒரு படம், அதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மனுஷன்ட்ட ஏமாத்தணும்னா அவனுக்குள்ளே இருக்கிற ஆசையை தோணும். ஸோ அதுதான் இப்போ நடக்கிறது. எதனால் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இதில் 20,000 ஸ்டார்டிங்கில் எலிஜிபிலிட்டி இவங்க தர்றதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. நிறையா பேர் வந்து இதில் அப்ளை பண்ணி பார்த்துட்டாங்க, அதனால் யாருக்குமே இவங்க கொடுக்கறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இவங்க வந்து இதை கொடுக்கணும்? ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு என்ன அதில் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள். கண்டிப்பாக நிறையா இருக்குது, இதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. அதாவது இதில் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்க, ஸோ கான்டாக்ட் லிஸ்ட் வந்துட்டு அலோ கேட்குறாங்க, கேமரா ஆக்சஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து கால் ஹிஸ்ட்ரி ஆக்சஸ்ஸு, எஸ்எம்எஸ் ஆக்சஸ்ஸு. ஸோ இதெல்லாம் இல்லாமலே உங்களுக்கு லோன் கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, பர்சனல் லோன் எடுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கான்டாக்ட் பேக்கப் எடுத்து எங்களுக்கு ஒரு PDF ஃபைலாக ஒன்று சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்குறாங்க, கிடையவே கிடையாது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா அது வந்துட்டு தப்பு. அதாவது ஒருத்தரோட ப்ரைவசி எல்லாமே எடுக்கிறது ரொம்பவே தப்பு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் கேலரி ஆக்சஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கேலரி ஆக்சஸ் தான் இன்னும் ரொம்ப மோசமானது, கேலரி அண்ட் SMS உங்களோட கால் ஹிஸ்ட்ரி. ஸோ கான்டாக்டில் கூட நம்ம ஏதோ ஒன்று தான் இது பண்ணி வைப்போம், சேவ் பண்ணி வைப்போம், இல்லைன்னா வைக்க மாட்டோம் நம்ம. பட் நீங்கள் கால் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா நம்பர் இன்கமிங், அதாவது யார் யார் நம்பர்லாம் சேவ் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லா நம்பருமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. இது ஆக்சுவலி நம்மளோட பர்சனல் இது ஆக்சஸ் கேட்குறதே டேஞ்சர் தான். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்த வீடியோ எதுக்காகனா, அதாவது ஒரு டேட்டா வந்து திருடுறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு லோன் சாத்தியமே இல்லாத ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துட்டு 20,000 வந்துட்டு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி அதிகமாக யாருமே இதில் வந்து 20,000 ஸ்டார்டிங்கில் எடுத்தது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1,000, 2,000, அதுக்கப்புறம் 2,500, அப்புறம் 2,000, 3,500 இந்த மாதிரி தான் ஏறிட்டு போயிட்டுருக்கோ தவிர, அதில் தான் வந்து 20,000 வந்திருக்குமே தவிர, எடுத்த உடனே வந்துட்டு இதில் டைரெக்டாக 20,000 எலிஜிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வர கிடையாது. ஒரு சிலருக்கு வரலாம், அவங்க என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஏன்னா அந்த டேட்டா தெஃப்ட்னா என்னென்னா, அதாவது வந்துட்டு உங்கள் இதில் இருக்க கான்டாக்ட் நம்பர்லாம் எடுக்கிறாங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் எடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறாங்களா, இல்லை வந்து லேடிஸ் கான்டாக்ட் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேச போகிறாங்களா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதாவது ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தாலே போதும், உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ரௌஸ் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரௌஸ் வந்து அனலைஸ் பண்ணாலே போதும், அதில் உங்களை பற்றின 95% வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே உங்கள் மொபைல் நம்பர் இருந்தாலே போதும், அதை வச்சு இன்னும் பெட்டராகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேயே நீங்கள் வந்து நார்மலாக ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா
நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், ஒரு ஜொமேட்டோ ஸ்விக்கி இது ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணுங்களேன், இன்ஸ்டால் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து ஆடு வரும். ஸோ யூடியூப்பில் ஆடு வரும், உங்களுக்கே தெரியாது எப்போ இந்த ஆடு வருது அப்படினா. இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆடு வராது. இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டிங். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு வீடு தேடி வந்து சேல் பண்ணாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது, இது மூலியமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி இவங்க வந்துட்டு எல்லாமே அலோ கேட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துட்றோம், நம்ம அலோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து லோன் ரிஜெக்ட் அடிக்கிறாங்க. ஸோ அது இன்னும் பெரிய நஷ்டம்லாம் கிடையாது, கொஞ்ச நேரம் அவங்க சிஸ்டம் வந்துட்டு இன்டர்நெட்டில் ஒர்க் ஆக போகுது அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு லோன் யாருமே எடுக்காதீங்க, இந்த லோன் பக்கமே போகாதீங்க. இன்கேஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலை எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா இப்போ சிபில் எல்லாமே வந்து ஒர்க் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து சிபில் செக் பண்ணுறாங்க. ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுடலாம். நம்ம நாளைக்கு இது போல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.